வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். என்னோட 30 வருஷ கனவு சார், எப்படியாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் தரணும்ன்றது. உங்களுக்கே 15 வயசு தானே இருக்கு, எதுக்கு 30 வருஷம்? 30 வருஷ கனவு சார், எப்படியாச்சும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்ன்றது. நீ ஓபன் பண்ணிட்ட. சரி சார். சார் மதுரை முத்து தானே நீங்க? சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்க வீட்டுல பயங்கரமான ஃபேன் உங்களுக்கு, எல்லாருக்குமே எங்க ஏரியாவில பயங்கரமான ஃபேன் இருக்காங்க சார் உங்களுக்கு. சொல்லுங்க அந்த நகைச்சுவை போடுங்க டக்குனு. இந்த கலக்க போவது யாரில்? சில பேருக்கு காமெடி வரும், சில பேருக்கு காமெடி வராது. ஆனா கூட இருக்கவனுக்கு காமெடி வரலன்றதான் உங்களோட அதிகபட்ச காமெடியா சார்? இந்த சீசன் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன். கோல்டன் கோல்டன் ஐயா நீங்களா? ஐயா சொல்லுங்கய்யா. எவன்ட்டையாவது வேலை கேட்டு போனா வாயை வச்சு சும்மா இருக்காம ஒரு மாசத்துலயே திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. எப்படியா இந்த ஆட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசமாவது ஒழுங்கா அதாவது சம்பளம் கம்பளம் வாங்கிடும்பா. வாய் அடக்கணும் வாய் அடக்கணும். டேய் குட்டி பையா சார், சொல்லுங்க சார். ஏண்டா 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கடத்த வந்திருக்கேன், நீ போடுறது பொறுக்கி பையமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். சாரி சார். இமேஜ் என்ன ஆகுது? சாரி சார் சாரி சார் சாரி சார். பிச்சிலும் பிச்சு ராஸ்கல். சாரி சார் சாரி. என்னடா என்ன இல்ல, நீங்க சேர் மேல ஏறி பேசுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அவன் பேசுக்கு அத்தியாவசிய காமெடி அனாவசிய காமெடி. நான் பயங்கர காமெடி சென்ஸ் உள்ள பையன். அந்த காலத்துல பயங்கரமா கலாய்ப்பு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் பாருங்க. எங்க அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும் சார், ஒரு 50 பேர் கிரௌட் உட்காந்து பேசுவோம். பயப்படுவாங்க, ஐயோ இவரா பயங்கரமா கலாய்ப்பாரு அப்படின்னு ஒருத்தன் வர மாட்டான் சார். அப்படி ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவன் நான். இவன் மூஞ்செல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கலாய்க்கணும்னு தோணுது சார் எனக்கு. இந்த செம்மறியாடு கழுத்து எடுத்து ஒட்டகத்துக்கு மேல ஒட்ட வச்சா மாதிரி ஒரு ஒரு இமேஜ் சார் உனக்கு. அது கூட பரவாயில்ல சார், இவன் இப்படி நிக்க வச்சு ஒரு கம்பியை சொருவனா கிரில் சிக்கன் மாதிரி இருப்பான் சார். இவன் கிரில் சிக்கன் மாதிரி இருப்பான். இவனுக்கு லேடி கேட்ட போட்டா கல்பாதம் காயத்ரி மாதிரி இருப்பான் சார். இவன் இதை விட எப்படி சார் கலாய்க்கிறது? ஓ கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. வா என்னடா தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா? இப்படி பண்ணிக்கிறா என்ன என்னடா என்ன நடக்குது? டேய் போரூர் பொண்டாமணி போரூர் வாங்க வா. யார பாத்து என்ன பேச்சு பேசுறீங்க? சரி சார் எனக்கு என்ன இமேஜ் இருக்கு தெரியுமா? சரி சார் கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிடுவேன். அப்படியா? எங்க கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுங்க. பாத்தீங்களா சார் திமிர்? ஏய் கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுங்க சார். எக்குறார் எக்குற இடுப்ப புடிச்சு வெளிய தள்ளுடா. இடுப்ப புடிச்சு அப்படி சொல்றா? ஓவரா பேசிட்டு இருக்க, இவ்வளவுதான் மரியாதை? வெளிய போ. என்ன காரணம்? ஊருக்குள்ள வச்சிருந்தா தேடாம வந்துருப்பானுங்க. காசு கம்மியா இருக்கு, சர்வீஸ் ரோட்ல கட்டி வச்சா தேடிதானா வருவாங்க. தேர்ந்தெடுத்த தேவாங்க. அவன கலாய்க்கு ஒரு சின்ன காமெடி ஒண்ணு நீங்க மனிதன் படத்துல நடிச்சிருக்கீங்க கரெக்டா? நான் இல்லையே சார். எங்க எதிரோ சார் உதயநிதி ஸ்டாலின் கூட வயசான தாத்தா வந்து துப்பாக்கி வச்சு சுத்துவாரு சார். நீங்க தானே அப்படியா சார்? நீங்க ஒரு ஒரு படத்துல உடனே பிடிச்சிட்டான் சார். இந்த போக்கிரி படத்துல வடிவேல் சார் இருக்கும்போது தண்ணி சாரி ஓட்டிங்க. சாரி உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ சார். வேலை கொடுங்க சார். வெளியே போ. பண்ணுவேன் சார், வேலை ஒழுங்கா பண்றேன் சார். மரியாதையா இருக்கு கத்துக்க. சாரி சார். இங்க பாரு இப்ப யார் வரப்போறா தெரியுமா? யார் சார்? அறந்தாங்கி நிஷா. ஓ சரி சார். என்ன கலாய்க்கிறோம் உங்களை கலாச்சி கத்தம்பி? விஜய் டிவில பயங்கரமா காமெடி பண்றவங்க என்ன விட காமெடி சென்ஸ் அதிகம் உங்களுக்கு. திருப்பி கலாய்ச்சிருவாங்க பாத்துக்க சார். அறந்தாங்க நிஷா வரட்டும், செலிபிரிட்டி யாரு? என்னோட காமெடி சென்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு சார். ஹலோ சார். என்ன
அட எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கள வந்து பண்ணிட்டு இருக்க சார் கலாச்சி விடுங்க சார் கலாச்சி விடுங்க மேடம் 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 சார் என்ன சார் வாட் இஸ் திஸ் சார் மேடம் இருங்க மேடம் ரெண்டு தடவை வாட் இஸ் திஸ் வார்த்தை தெரியாதா உங்களுக்கு தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அவங்க செலிபிரிட்டி 10 லட்சம் ரூபாய் கூட்டி வந்திருக்க அவங்க கிட்ட இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க 10 லட்சம் ரூபாயா ஏண்டா பக்குவமா 10000 ரூபாய்க்கு பட்டி மோட்டரோன் போய் சொல்லி கூட்டி வந்திருப்பண்டா இதுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபாய் வேஸ்ட் பண்ண 10000 ரூபாய்க்கு போறீங்களா சார் ஏ இமேஜ் பாத்துக்கியா முதல்ல நீ பாத்துக்கியா நீ கால்ல ஏஞ்சு மூஞ்ச காமிச்சற ஏ ரேஞ்ச் முதல்ல தெரியுமா உனக்கு அதையும் பார்த்தமே அட இரேயா ஒரு நிமிஷம் உயிர் எடுக்காம சார் பயங்கர கலாச்சாரம் சார் உங்களுக்கு என்ன பத்தி ஏதாவது பேசினா ஏ ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க ரசிகர்கள் என்னமோ சும்மா இருக்க மாட்டாங்க பிஸியா தான் இருப்பாங்க நீங்க தான் அதுக்கு அப்புறம் சும்மா இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் ஏய் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா எங்கயோ துரத்தி விட்டுறாங்க வேற வழி இல்லாம இங்க சம்பளத்துக்கு வந்துக்கறே அதானே சாரி சார் வெல்கம் மேடம் இட்ஸ் ஓகே சார் சார் அவ்வளவு வைக்க தவளைங்களா எச்சி ஊரும் ரிச்சி உணவகம் ஆமா அதாவது பேர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் நம்ம கடையில சாப்பிட வரவங்களுக்கு நம்ம சமையல பார்த்த உடனே எச்சி ஊரும் எதுக்கு காரி துப்புறதுக்கா சார் பாத்தீங்களா மேடம் இப்படி கலாய்க்கிறாங்க வாட் இஸ் திஸ் சார் லூசு போல இருக்கு மேடம் கட் பண்ணுங்க மேடம் சார் கிளாப் பண்ணுங்க கட் பண்ணுங்க மேடம் நான் கால் வச்ச நேரம் உங்க கடை ஓன்னு போணும் சார் காப்பு பையன் சார் மேடம் மாத்தலாம் நல்லா சார் கட் பண்ணிட்டாங்களா மேடம் கட் பண்ணிட்டாங்களா உங்க ரெஸ்டாரன்ட் 70 நாள் ஓடும் சார் சம்பளம் தர மாட்டேன் கடைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்ப வேலைக்கு சேர்ந்திருக்கான் தூக்கி அந்த பூங்கொத்தை எடுத்து அதுல வைங்க சார் தம்பி கலாய்ச்சி 60 வயசு ஆகுது சாரி சார் காமெடி சென்ஸ் அதிகம் அப்புறம் 20 வயசுல எப்படி கலாய்ப்பு தருமா நானே என்னோட பிஸி ஷெட்யூல்ல பிஸி இல்ல மேடம் அது பிஸி இங்க பாருங்க இங்க பாருங்க மேடம் உங்களோட பயங்கரமான ஃபேன் தேங்க்யூ புரியுதுங்களா காலையில கலக்கு போகுது யாரும் உங்களை பாப்பேன் மதியானம் சின்ன திரையில பாப்பேன் வந்து இந்த ஸ்பெஷல் ஷோ எல்லாம் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணிருவேன் நைட்டு குக் வித் கோமாளியும் பாப்பேன் அப்ப கட்டின பொண்டாட்டி எப்படா பாப்பேன் எதுல இங்க பாருங்க மேடம் நமது இங்க மட்டும் கடை கிடையாது உங்களுக்கே தெரியும் தம்பி என்ன சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன் சின்ன பையன் விடுறேன் எதுல ஜவுளி கடை வந்துதான் அப்படியே சார் மேடம் இப்ப நேத்து பழம் கிடையாதுப்பா 5 வருஷமா நம்ம கடைக்கு ரெகுலரா வருவாங்க நம்ம கடையில அடுப்பாங்க கூட்டமா இருக்கும்போது பசு செயின் மோதிரம் எடுப்பாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க ரொம்ப நேரமா என்ன ஓவரா பேசிட்டே இருக்காரு அவரு அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்க நான் யாரும் தெரியும்ல என்னன்னு தெரியும்ல நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியும்ல எப்பேற்பட்ட இடம் தெரியும்ல என் வாய பார்த்தா என்னன்னு தெரியுது நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஓகே பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்கேன் ஆளு பூச்சி மோதிரம் அதே வளைய மேடம் மேடம் என்ன சார் திரும்பறதுக்குள்ள ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் மேடம் நீ உட்காருங்க நான் சொல்றதப்ப தம்பி சார் நான் ரொம்ப கோவக்காரி உட்காருங்க நான் உங்களுக்கு கலாய்க்க சொல்லி தரேன் பட்டு பட்டு கலாயுங்க தேங்காய் நார் மண்டையா கலாயுங்க வீட்டா கலாயுங்க உங்க ஸ்டைல்ல கலாயுங்க மேடம் ஏ தேங்காய் நார் மண்டையா ஏமா சேலை கட்டின சேராட்டோ நாஸ்டா சார் ஒன்னு ஒரு பாயிண்ட் சார் என்ன சார் அவன் என்ன மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏ விளங்காத விளக்கண்ண ஏமா புடவை கட்டின பொன்னம்பளம் மேடம் சொல்லாம சொல்லாதீங்க எடுக்காது இவ்வளவு வெயிட்டா சொல்ற ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா சரி என்ன சும்மா எவ்வளவு படாதீங்க கவுண்டர் எல்லாம் சும்மா கிடையாது சார் சொல்லி கொஞ்சம் எல்லாம் அடிச்சுட்டே இப்ப சர்ற மாதிரி அடிப்பேன் சார் ஸ்டார்டிங்ல நீங்க பாக்கல நீங்க வரதுக்கு முன்னாடி இல்ல நான் பாக்கல பயந்துட்டா வேலையை விட்டு குரண்டு ஓடுறோம் உங்களை புடிச்சு வளைச்சிட்டு வந்து வேலை கொடுத்து கலாய்ச்சி தொடரும் மேடம் நாளை எதோ பாருங்க நீங்க ஏறி இறங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் போது ஸ்டோக் வரல நான் அவ்வளவுதான் உங்களை விட பயங்கரமா காமெடி சென்ஸ் அதிகம் அந்த வயசுல அப்பவே நான் அப்பவே நானும் ராமர் எல்லாம் ஒரே கிளாஸ் ஒன்னா படிச்சிட்டு இருப்போம் ரொம்ப காமெடி சென்ஸ் அதிகம் ஓ அப்படிங்களா சார் அவர் அப்படியே வந்துட்டா போல உள்ள வீட்டுக்கிற அவ்வளவு வேற விஷயம் புரியுதுங்களா இருக்கட்டும் சார் இல்லப்பா தான் இப்ப அதை சொல்ல முடியாது ரொம்ப சரி சரி இன்னொரு கலை வெயிட் ஆகும் யோசிச்சேன் டக்குன்னு போடுவாங்க பொங்கல்ட்ட கரண்ட் கரண்ட் மேட்ரு ஒன்று தலையில பச்சை பெயிண்டச்சா கரும்பு மாதிரி இருப்பான் இது உங்க ஸ்டைல்ல அப்படியே பொறுமையா எடுத்தாடிங்க கேட்டா தலையில கருப்பு பச்சை பெயிண்ட் தானே சார் மேடம் ஃப்ளோ இல்ல பசங்க போவாங்க தலையில தம்பி தம்பி சார் வெயிட்டா இங்க இருந்து போங்க அப்புறம் ஃப்ளோவா போங்க படங்க ஏண்டா தலையில பச்சை பெயிண்ட் அடிச்சா கரும்பு மாதிரி இருப்ப நீ எல்லாம் என்ன கலாய்க்கிறியா வெயிட் மேடம் சூப்பரா பண்ணீங்க நீங்க தேங்க்யூ நீங்க உங்க ஃப்ளோல கலாய்க்க நிறைய கலாய்க்க தேங்க்யூ சார்
அந்த ஆள்லாம் சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் கேக்குற அவன் சாதாரண ஆள் கிடையாது அவனை ஏமாத்தி விட்டு போயிடுவான் அந்த டாக்கிங் டாம் பேச்ச நம்பாத நீயும் ஒரு ஆள் கிடையாது அவனும் ஒரு ஆள் கிடையாது கூட்டிங்க சார் மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் சார் இப்பவே நான் இடத்த விட்டு போறேன் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா நடந்து போனா என் முன்னாடி அத்தனை பேர் 50 பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க சார் கேட்டியாடா கேட்டியாடா அவன் சொல்றத கேட்டியாடா அசார் போட்டே சார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஏ போட்டோ வச்சு சுத்தி கிடுத்துறான் சார் குழந்தைக்கு காட்டி பயமுறுத்தி இருப்பான் சுத்தி சுத்தி எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க கடையில வேலை பாக்குற ஒருத்தர் என்ன அவ்வளவு அசிங்கமா பேசுறான் கூட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க தலைப்பு சார் ஏய் முன்னாடி வாடா மேடம் மேடம் கலாய்ச்சி தள்ளுறவ நீங்க அடிக்கிறீங்க கையில பேசுங்க நான் அட எங்கள வரவும் மாட்டற வாடா மேடம் மேடம் என்ன கலையடா கலையடா இங்க பாருங்க சார் போகும்போது உங்க பழைய புடவை இருந்தா குத்துட்டு போங்க மேடம் எதுக்கு தொட்டில் கட்டினா தான் தூக்குறாரு